கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. ஆதிசிவன் கை உடுக்கிலே தெரித்ததென் தமிழ், ஆறுமுகன் கேட்டு தலை ஆட்டும் போதே என் தமிழ். ஆண்டவன் நிகர்த்த மாண்பு மாற்றலும் மிகுந்தவன், அகத்தியன் வகுத்து வையம் ஆளும் தேவி என் தமிழ். அமிழ்தமிழ் தமிழ் தமிழ் தமிழமிழ் தமிழ் தமிழ் அமிர்தம் வடிவெடுத்து வந்த அற்புதமே என் தமிழ். வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி மூலம் பன்னிசை வித்தகர்கள் என்கின்ற பரவசமூட்டும் இசையும் தமிழும் கலந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பேருவகை எய்துகிறோம். ஐயா வணக்கம். சுந்தரையா வணக்கம். வணக்கம். நீங்கள் கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் செஞ்சு வச்சிங்க, அவங்க நல்லா வாழறதையும் எடுத்து சொன்னீங்க. 4 ஆண்டு காலம் அந்த வாழ்க்கை கழிந்தது. அதற்கு பிறகு அவன் மாதவியை சந்திக்க நேர்ந்தது. 1008 பொற்கழிஞ்சு கொடுத்து அவளை வாங்கி கொண்டு வசப்படுத்தி கொண்டான். 8 ஆண்டுகள் மாதவியோடு கழிந்தன. அங்கே அவனுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. அந்த கதை பிற்பாடு வருகிறது என்கிறீர்கள். இப்பொழுது கதை காணல் வரியை நோக்கி செல்லுகிறது. காணல் வரியில் அந்த மாதவியின் கையிலே அவன் யாழ் எடுத்து கொடுக்க அவள் மீட்டுகின்ற அந்த பகுதிக்கு நாம் வருகிறோம். நீங்கள் ஒரு படத்துக்குள்ள புகுந்து பார்க்க நினைக்கிறீர்கள் தெரிகிறது. சித்திர படத்துள் புக்கு. சித்திர படத்துள் புக்கு செழுங்கோட்டின் மலர் புனைந்து மைத்தடங்கண் மணமகளிர் கோலம் போல் வனப்பேதி. அந்த யாழ் எப்படி இல்லை எப்படி இருந்திருக்குன்னு கேட்டால் மணமகள் போல இருந்ததுங்க. மைத்தடங்கன் மணமகளிர் மாதிரி இருந்தான் அந்த யாழ். ஓஹோ, அதை ஒரேல போட்டிருக்காங்க. ஆமாம், அந்த ஒரேல எம்பிராய்டரி பண்ணியிருக்கான். சித்திர படத்துள் புக்கு. என்ன அழகான வர்ணனை பாருங்க. செழுங்கோட்டின் மலர் புனைந்து அதை பூச்சூட்டி இருக்கிறாரு. அந்த உரையிலிருந்து எடுத்தா அந்த வசந்த மேலே அதை எடுத்து இவ கையில் கொடுக்குறார். மைத்தடங்கண் மணமகளிர் கோலம் போல் வனப்பேதி. அது என்னென்ன உறுப்புகள்னு சொல்கிறார் இந்த யாழுக்கு. பத்தரும் இப்போ குடம்னு சொல்லுகிறோம். அது பத்தர் வீணைக்கு. பத்தரும் பத்தல்னு சொல்லுவாங்க. பத்தரும் கோடும் கோடும் அதான் அந்த போர்டு. ஆணியும் ஆணியும் முறுக்காணி பெருட. நரம்பும் நரம்பும் அதான் இப்போ வந்து அந்த காலத்தில் விலங்கு நரம்புகளை எடுத்துக்கொண்டார்கள். மாட்டு நரம்பு தான் பேர். இப்போ வந்து நம்ம வந்து உலோக கம்பிகளை பயன்படுத்துகிறோம். அதுதான் வித்தியாசம். ஆக நரம்பும் என்று இத்திரது குற்றமும் நீங்கிய யாழ் கையில் தொழுதுவாங்கி. இந்த 4 விஷயத்துலையும் எந்த விதமான குறையும் இல்லாத அந்த யாழை வணங்கி வாங்கி தொழுது வாங்கி தொழுது வாங்கி. அப்போ கருவிகளுக்கு அவர்கள் கொடுத்த மரியாதை மரியாதை. ஆமாம், அவன் தொழிலுக்குரிய கருவி. பாரதிக்கு எழுதுகோல் தெய்வம், எழுத்தும் தெய்வம். அதனால கருவிகளை தெய்வமாக கொண்டாடுகிற ஒரு பகுதி. தொழுது வாங்கி யாழிடத்தே தெய்வம் உரைதலின்னு எழுதினார் உரையில.
தொழுது வாங்கி பண்ணல் இதுல இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கு சொல்றேன் பண்ணல் பரிவட்டணை சுழற்சின்னு அர்த்தம் பண்ணல் பரிவட்டணை ஆராய்தல் ஒரு ஸ்வரத்தை எடுத்து மீட்டி அதனுடைய ஸ்வரஸ்தானத்தை சோதிக்கிறது பரிவட்டணை ஆராய்தல் ஸ்வரஸ்தானத்தை ஆராய்தல் இப்ப ஒரு கேதார் கோலம்னு எடுத்துக்கிட்டா நாம எந்த ஸ்வரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ரிஷபம் இல்லையா அப்படின்னு கொடுத்தா ஓ கேதார் கோலம் தான் நமக்கு தெரியுது எது ஜீவஸ்வரமோ அதை இயக்குறோம் அந்த ஜீவஸ்வரத்திலே அந்த ராகம் தெரியுது அதான் ஆராய்தல் தைவரல் கமகம் கொடுக்கிறோம் தைவரல்னா கமகம் பண்ணல் அந்த பண்ணல்ங்கிறது கொஞ்சம் விரிவா சொல்ல வேண்டியது பண்ணல் பரிவட்டணை அப்படின்னு திரும்பிடுறோம் இல்லையா சுழற்சி முதல்ல யாழ்ல இதெல்லாம் பரிசோதிக்கணும் ஒழுங்கா அந்த நரம்புகள் அமைந்திருக்கிறதான்னு பாக்குறதுக்கு பண்ணல் பண்ணல்ங்கிறது என்னன்னு கேட்டா இந்த மாடல் ஷிஃப்ட் ஆஃப் டோன்ஸ் சொல்றோம் இல்லையா இந்த காலத்துல அதெல்லாம் பண்றதுதான் பண்ணல் பண்ணல் பரிவட்டனை ஆராய்தல் தைவரல் தைவரல் அதுல என்னன்னு கேட்டா மம்மா பாப்பா தாதா சச அப்படின்னு சொல்றோம் சரி பரி இல்லையா அந்த மாதிரியெல்லாம் அது ஜண்டைகளை கொடுக்குறோம் தாட்டு கொடுக்குறோம் இந்த காலத்தில் அதெல்லாம் பண்ணி பார்க்கறது பண்ணல் ஓஹோஹோ இப்போ வெறுமை சரி பாபா சச்சாரி சரி பாபா சச்சாரிசன் வாட்சிக்கிட்டே இருந்தால் பண் பிறக்குமா இல்லையா இதெல்லாம் பண்ண தானே பண் பிறக்கிறது பண்ணா தானே பிறக்கும் பண்ணுன்றார் இப்போ அரிசி உப்பு பாசிப்பருப்பு நெய் அப்படின்னு தண்ணியனே வச்சுட்டா தானே பொங்கிடுமா எல்லாத்தையும் சேர்த்து பண்ணினா தானே உங்களுக்கு சமையல் பண்ணல் பொங்கல் பரிவட்டனை ஆராய்தல் இதில் ஒரு சந்தேகம் ஐயா இந்த யாழுங்கிறது ஒவ்வொரு தனித்தனியாக தான் அப்போ கமகம் எல்லாம் எப்படி வந்தது நல்ல கேள்வி இதை ஒரு வாரம் விளக்கி இருக்கிறார் பின்னால் நம்ம அண்மையிலே காலமான மதுரையில் கமல தியாகராஜர் அழகாக சொன்னார் அதில் சில பேர் உடன்படுவார்கள் சில பேர் உடன்பட மாட்டார்கள் யாழில் தனித்தனியாகத்தான் ஸ்வரம் பேசும் ஆனாலும் இயக்குகிற வகையில் ஒரு ஃபால்ஸ் கமக்கம் கொண்டு வரலாம் கோயம்புத்தூர் சுப்பிரமணிய தீட்சிதர் வந்து ஹார்மோனியம் வாசிப்பார் அதுவும் மேலே ஒரு பட்டை போட்டுவிட்டு கண்ணுக்கே தெரியாது ரீடு இருக்கிறது அவர் வாசிவார்னா கமகம் பேசும் அவர் கையாளுகின்ற லாகவத்தினால வாசிப்பவருடைய திறமை வாசிப்பவருடைய திறமையினாலே ஒரு கமகத்தை உண்டாக்குவார் கண்டத்தில் பிறப்பது போல அவாத்தியத்தில் என்றைக்குமே வராது பண்ணல் பரிவட்டனை ஆராய்தல் தைவரல் கண்ணிய செலவு விளையாட்டு நம்ம இஷ்டத்துக்கு சஞ்சாரம் செலவு விளையாட்டு செல்லுதல் ஆமா செல்லுதல் கையூழ் நன்னிய குறும்போக்கு என்று அதாவது கையூழ் என்ன ஐயா முதல்ல குறும்போக்கு சொல்றேன் குறும்போக்குன்னா பக்கத்து பக்கத்து சுரத்தை நம்ம வாசிப்பது சரி 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 சதா அப்படின்னு பக்கத்து பக்கத்து ஸ்வரங்களை வாசிக்கிறது கையுள் கையுள் குறும்போக்கு 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 கையுள் மேலே போகிறது நன்னிய குறும்போக்கு அப்புறம் இப்போ நாட்டியம் வருது நாட்டிய எண் வகையா நாட்டியம் இல்ல நாட்டுதல் 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 என்று நாட்டிய இருக்கப்பட்ட என்று நாட்டிய எண் வகையால் எட்டு வகையினால எட்டு வகையினால இசை எழி பண்பகையால் எழி அப்படின்னா அது அளபடைன்னு பேர் அது நம்ம என்ன புலத்தம்னு சொல்கிறோமா சங்கீதத்தில் ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை சொல்லி அதுக்கு மேலே மேம்பட்டால் அது புலத்தம்னு சொல்கிறோம் அல்லவா அதான் அளபடைன்னார்கள் இந்த அளபடைக்கு முதல் பயன்பாடு எங்கேன்னு கேட்டால் இசையில் தான் நெட்டம் வேண்டின் அவ்வளவுடைய கூட்டி எழுப என்மனார் புலவர்னர் ஒரு ஒரு எழுத்தை அதற்குரிய மாத்திரையிலிருந்து அதிகப்படுத்தி நம்ம பண்ணணும்னு சொன்ன அதுக்கு அளபடைன்னு பேர் அதற்கு என எழுத்து தான் வரணும் அதெல்லாம் விதிகள் இருக்குது அது சங்கீதத்தில் தான் முதல்ல பயன்படுகிறது பண்வகையால் பரிவு தீர்ந்து
ரொம்ப அழகான இடம் அது. ஏன்னா கொஞ்சம் விரிவாக சொன்னால் ரொம்ப நேரமாக. பண்பகையால் பரிவு தீர்ந்து பார்த்தா பரிவு நல்லா அமைஞ்சிருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். மணிக்காந்தல் மெல்விரல்கள் அதை இட தொடையில் வைத்துக்கொண்டு அப்படி நெருத்தி வாசிக்கிறான் இல்லையா. இது தெரிக்கிறது, இது மீட்டுறது. அப்போ இவ கையில் போட்டிருக்கிற முத்து மோதிரம், வைர மோதிரம், அதெல்லாம் தெரியும், பல பல ரத்தன மோதிரம், இதெல்லாம் அப்படி போயிட்டு வர்றது இருக்க பல வண்ண மலர்கள், ரோஜா, மல்லிகை, அப்படி அது பல வண்ண மலர்களில் அந்த வண்டுகள் அப்படி போயிட்டு போயிட்டு வர்றது மாதிரி இருக்கு. பயிர் வண்டின் கிளை போல பல்நரம்பின் இசைப்படல. இது முதல்ல சொன்னது குரல்ல, இது வந்து வாத்தியத்தில் இசை கருவியில் வாசிக்கிறாங்க. கருவிகளாலே என்னென்ன பண்ணணும்? வாரதல், வடித்தல், உந்தல், உரைதல், சீருடல், ஊட்டல், திரட்டல், அள்ளல். எட்டு வகையான கமகம் சொல்றோம் பாருங்க. பத்து தசமித கமகம் சொல்லுவோம். ஆமா, எட்டு தான் சொல்றாரு. வாரதல், ஆரோகண, வடித்தல், உந்தல், சட்டி, ரிம்ப, மோப்ப, பத்தா, உரைதல், உரைதல் அது பெருக்கி சொல்றது, அது ஜெண்டை. சீருடன் உருட்டல், உருட்டல் அது பிர்காக்கள் கொடுக்கறது. திருட்டல், திருட்டல்னா தெளிவாக ஒரு சுரத்தை பிடிக்கிறது, ஜீவஸ்வரத்தை முதல்ல பார்த்தோம். அதே தான் சேர்த்தார் போல நாலு சுரத்தை வாசிக்கும் சிலப்பதிகாரமா இருக்கு. ஏருடை, பட்டடை, ஆதார சுரத்தை நீள வாசிக்கிறது என இசையோர் வகுத்த அதுக்குதான் பட்டடை. ஒருத்து அது நல்லா காதல வாங்கினான் அவன் கையை நட்டுனா, அவன் கொடுத்தா அதை வாங்கினா, இவன் மாதவி தன் மனமகிழ வாசிக்க தொடங்கும். இவன் வாசிக்க ஆரம்பிக்கும் இந்த அழகான பாடலை கீர்த்தனாவுடைய அழகான குரலில் கேட்போமா? துட்புக்கு செழுங்கோட்டின் மலர்புனைந்து மைத்தடம் கண் மணமகளிர் கோலம் போல் வன பெய்தி மைத்தடம் கண் மணமகளிர் கோலம் போல் வன பெய்தி பத்தரும் கோடும் ஆணியும் நரம்பும் என்று இத்திரத்து குற்றம் நீங்கியாள் கையில் தொழுது வாங்கி குற்றம் நீங்கியாள் கையில் தொழுது வாங்கி பண்ணல் பரிவட்டனை ஆராய்தல் தைவரல் கண்ணிய செலவு விளையாட்டு கையூள் நன்னிய குறும்போக்கு என்று நாட்டிய என் வகையால் இசையெழி பண்வகையால் பரிவு தீர்ந்து பண்வகையால் பரிவு மரகதமணி மரகதமணி தாள் மரகதமணி தாள் செறிந்த மரகதமணி தாள் செறிந்த மணிக்காந்தள் மெல்விரல்கள் பயிர்வண்டின் பயிர்வண்
பயிர் வண்டின் கிளை போல பல் நரம்பின் இசை படர பயிர் வண்டின் கிளை போல பல் நரம்பின் இசை படர வார்தல் வடித்தல் உந்தல் உறழுதல் சீருடன் உருட்டல் திரட்டல் அழல் ஏருடை பட்டடை என இசையோர் வகுத்த எட்டு வகையின் இசைக்கரணத்து பட்ட வகை தன் செவியின் ஓர்த்த ஏவலன்பின் பாணியாது என ஏவலன்பின் பாணியாது என கோவலன் கோவலன் கை யாழ் நீட்ட அவனும் காவிரியை நோக்கினவும் காவிரியை நோக்கினவும் கடல் கானல் வரி பாணியும் கானல் வரி பாணியும் மாதவி தன் மனமகிழ மாதவி தன் மனமகிழ வாசித்தல் தொடங்கும் மண் சுத்தமான சங்கீதம் சுத்த சாவேரி அதான் ராகம் அது இதுக்கு முன்னாடியும் இந்த பாட்டு சுத்த சாவேரி ராகத்தில் அமைஞ்சிருக்கு அது என்ன பண்ணல அமைஞ்சிருக்கு அது சாதாளி என்ன பேர் சாதாளி சாதாரி என்பது வேற அது வேற காலை பண் ஆமா இது காலை பண்ணது காலையில தான் பெரும்பாலும் ஒரு 8-8.5 மணிக்கு பாடினா ரொம்ப சுகமா இருக்கும் இந்த கமகங்களை பத்தி பேசும்போதும் இந்த ராகத்துல தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணீங்க ஆமா காம் ஆமா சரே மா பத சதா ப ம ப ம ரே ம சரே ச த சரே ம ரே ச சரே மா பத சதா ப ம ப த சரே ரே சரே ம ரே ச த த ரே ச த ப ம த ப ப ம ரே ம ரே ச நான் ஸ்வரத்தோட பாடுறேன் இது இல்லாமலே சொரம் இல்லாம அகாரமா கூட பாடலாம் இருக்கு ஆசான் எடுக்க மாணவி இசைக்க ஆசிரியர் முடிக்க நல்லா இதே ராகத்துல இன்னொரு பாடல கூட நம்ம கேட்கலாம்னு நினைக்கிறேன் நடந்தாய் வாழி காவேரி சிலப்பதிகாரம் கொஞ்சம் ஒரு நூறு பயிற்சி உள்ளவர்களுக்கு கூட இந்த நடந்தாய் வாழி காவேரி என்கின்ற சொற்றொடர் தொடர் தெரியும் தெரியும் காவிரி கவிழ்த்த கமண்டலம் அது கடலை குடித்த தமர்க்களம் என்று நான் அகத்தியனை புகழ்வதுண்டு இந்த அருமையான பாடலை பாருங்க திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோல் அது ஓச்சி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாதொழிதல் கயற்கண்ணாய் மங்கை மாதர் பெருங்கற்பு என்று அறிந்தேன் வாழி காவேரி காவேரி இல்லை இவர் சொல்றது காவேரி தான் சொல்றார் அதுக்கு காரணம் இசைப்பாட்டு இந்த இலக்கணத்தை எல்லாம் பின்பற்ற மாட்டார் இதுதான் இலக்கணங்கிற மக்கள் வழக்கு சொல்றது வழக்கு சொல் அதான் காரணம் ஆமா ஒரு மொழியினுடைய அழகு நிர்ணயிப்பது வந்து மக்கள் மக்கள் தான் அறிஞர்கள் அல்ல மக்கள் என்ன பேசுறாங்களோ அதுதான் வந்து மொழி ஆகிறது உங்க பாண்டிய நாட்டு போலவர் நம்ம தேசிய விநாயகம் இல்லை தோட்டத்தில் மேய்கிறது வெள்ளை பசு இல்லை தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே போய் இலக்கணம் பார்த்துக்கிட்டு தான் கேட்க செய்யாது அதனால அப்போ இதுவும் பாடல் தான் பாட்டு அல்ல பாட்டு அல்லவே இல்லை சிங்கன் மாலை வெண்குடையான் என்பது பாட்டு நீங்கள் பாட போகிறது பாடல் அவர் பாட போகிறாரா ஆ நான் தான் பாடு பாருங்க என்ன ராகமோ கேட்போமே கேட்போம் முதல்ல Thank you.
திங்கள் மாலை வெண்கூட காவிரியும் கடலும் சேர்கிற இடம் எல்லாம் ஒரு சங்கமம். அப்ப இவன் அவனுடைய மனத்தில் ஏதோ ஒரு ஒரு உறுத்தல் இருந்து கொண்டிருக்கிறது. அவளை விட்டுட்டு யாரு கண்ணகியை விட்டுட்டு மாதவியோடு இருக்கிறமே அவன் மனசு வருந்தாதா அப்படிங்கிற ஒண்ணம் அப்படி நடலாடி கொண்டு இருந்திருக்கும் போல் இருக்கிறது நமக்கு தெரியல. அதனால இந்த ரெண்டும் இணைத்து வருகிற மாதிரி இந்த பாட்டு இருக்கிறது. கானல் வரினா கடல் கரை மணல்னு அர்த்தம். கானல் அதில் பாடப்பட்டது ஆகையினாலே இது கானல் வரி. நம்ம கானல்னு சொன்னால் இந்த பாலை நிலத்தில் இது கானல் கானல் தெரியுமே அதுன்னு சொல்லிக்கிறோம். அது அல்லது அந்த காலத்தில் கானல்னு சொன்னால் கடற்கரை மணல் என்று அர்த்தம். அப்போ இந்த எண்ணத்தை இதோடு சேர்த்து வச்சு பார்த்தா சோழ அரசன் படையெடுத்து போய் கங்கை கரையை வென்று கொண்டு வந்து விட்டான். அதுக்காக கங்கையை மணந்து கொண்டான். காவேரி என்ன ஊடலா கொண்டா அப்படின்னு கவனிக்காம விட்டுட்டாளா? குழந்தைகளை கவனிக்காம விட்டுட்டாளா? இல்லை, அதுதான் அவளுடைய கற்புத்திறம். இவனுக்கு வந்துட்டது போல இருக்குன்னு அவன் நினைக்க ஆரம்பிச்சுட்டான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, ரொம்ப அற்புதமாக. ஆமாம், வெறுக்காமல் மனைவி விட்டு ஒதுங்கினான், இன்னொருத்தியோடு ஒன்றி கிடந்தான், பிறகு அவள் எண்ணம் வர நெஞ்சிலே ஒரு உறுத்தல் ஏற்படும் பொழுது இந்த பாடலை பாடுகிறான். இந்த உறுத்தல் அவளை பற்றி கொள்ளப் போகிறது, இன்னும் என்ன ஆகப் போகிறதோ பொறுத்திருந்து பார்ப்போம். வணக்கம். Oh, my God.